நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஃப்ட் ஆப்ஷன் கிளம்பிக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வேலூர் மாவட்டம் பாலாஜா திருவுபதியம்மன் கோயில் பகுதியை சேர்ந்தவர் தான் அம்மு என்கிற பவித்ரா வயது இருபத்தைந்து கணவரை பிரிந்து ஜவுளி கடையில் வேலை செய்து குடும்பம் நடத்தி வருகிறார் இவருக்கு ரம்யா வயது எட்டு மௌனிகா வயது ஒன்றரை என்ற இரு மகள்களும் உள்ளன இதில் ரம்யா மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் குழந்தையான மௌலிகா அழுது கொண்டிருந்தது இதனால் பவித்ரா குழந்தையை சரமாரியாக அடித்தாராம் இதில் மயங்கிய குழந்தையை உடனடியாக பாலாஜா அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றாராம் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் குறித்து விசாரித்த பாலாஜா போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து பவித்ராவை அதிரடியாக கைதும் செய்தனர் அப்போது பவித்ரா போலீசில் கொடுத்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனக்கும் வாலாஜாவை அடுத்த வன்னிமேடு கிராமத்தைச் சேர்ந்த கௌரி சங்கருக்கும் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது இரண்டு பேருமே சாரி இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளன நான் காஞ்சிபுரத்தில் ஜவுளி கடையில் வேலை செய்து வருகிறேன் எனக்கு குடி உள்ளது வேலைக்கு ஒழுங்காகவும் செல்ல மாட்டேன் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கணவரும் பிரிந்து சென்று விட்டார் நான் தனியாகத்தான் வசித்து வருகிறேன் போதுமான வருமானம் இல்லாதால் குடிப்பதற்கு பணம் இல்லை என்றால் ஆத்திரத்தில் குழந்தைகளையும் அடிப்பேன் நேற்று முன்தினம் வேலைக்கும் செல்லவில்லை குடிப்பத குடி குடி இருந்தேன் ஒன்றரை வயது குழந்தை மௌனிகா தொடர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவளை திட்டியபடியே அடித்தேன் ஆனாலும் அழுவதை நிறுத்தவில்லை இதனால் ஆத்திரமடைந்த நான் அவள் அவளது முகத்தின் மீது துப்பட்டாவை வைத்து அழுத்தினேன் இதில் அவள் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கி கிடந்தாள் இதனால் பயந்து போய் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் அங்கு டாக்டர்கள் குழந்தை இறந்து தெரிவித்தனர் இவ்வாறு அவர் வாக்குமூலம் கூறியதாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர் இந்த மாதிரியான பெண்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சுங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க